போது வாக்கு நான் சொல்லல ஆரப்பாடை வண்டியில் வச்சிருப்பாங்க இல்லை கூடு பண்ண அது மாதிரி இருக்காரு எனக்கு வேற மாதிரி காதல கேட்டு நல்லா தூங்கிட்டு யாரோட அப்பா நான் யாருக்கு அப்பா கிடையாது சீமானோட அப்பா சீமானோட அப்பாவா சீமானோட அப்பாவே சாமான பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க சீமானோட அப்பா சாமான பிடிச்சி வந்திருக்கீங்க பாவாடை உள்ளே கட்டிட்டு வர்றது இல்லையா வெள்ளிமலையிலிருந்து வேலிமலைக்கு வந்திருக்கேன் பாடுகிறாரி இன்னும் கொஞ்சம் ராகம் கொடுத்துட்டா இருக்க டவுசரும் கலண்டரும் போல தெரியுது. இது எங்க அப்பா பாட்டு எனக்கு பாட தெரியாம இருக்கேன். எழுத்து பாடுகள் பார்ப்போம். கதைக்கு வாங்க. ஆமா, எங்க காட்டுக்குள்ள என்னன்னு தெரியுங்க. உங்க காட்டுக்குள்ளயா? நான் தேடி வந்த மான் வந்து உங்க காட்டு திணைச்சோலைக்குள் நுழைஞ்சிருச்சு. வெள்ளிமலையிலிருந்து வாரேன். தவணை வாங்கிருக்கேன் அது 10,000-20,000. வெள்ளிமலைக்காரன். அப்புறம் நான் பொய்யா சொல்றேன். வெள்ளிமலையில யாருமே வெள்ளிமலையில வந்து சடைய வேடம் தெரியுமா? எங்க அம்மா பேர் வந்து சடச்சி வீடு வச்சு ஆம்புலன்ஸுக்கு பிறந்தவன இருக்கா? எப்படின்னா நீங்க யாரு? உங்க ஆத்தால எங்க அப்பா வச்சிருந்தாருப்பா. அப்படியா? எங்க ஆத்தால உங்க அப்பா வச்சிருந்தா உங்க அக்கால பூரா எங்க அப்பா வச்சிருந்தாரா? உங்க ஆத்தால எங்க அப்பா தங்கச்சியே வச்சிருந்தாரு. எங்க ஆளுகளே ஒரு ஒருத்தருக்கு 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி அது உங்க சைடுல 10-20. இப்படி இருக்கும் போது நாங்க வந்து உங்கள்கிட்ட விடுறோமா? எங்க சின்னத்தாளுக்கு பிறந்த பிள்ளைய விட வாடா. சொல்லுங்க மாப்பிள. உங்க ஆத்தால உங்க அப்பா கூட்டு போ. சரி, எங்க ஆத்தால ஆத்தால விட்டுறா வெட்டி போல. அக்காளுக்கு வாடா. உங்க அக்காளுக்கும் எங்க அக்காளுக்கும் அக்கா பிரச்சனை மட்டும் நான் நல்லா செய்யறேன். உங்க அக்காளுக்கு என்னடா சீர் வருஷடா? சீர் வருஷம். சீர் வருஷியா?
சீர்வரிசையில எத்தனை வருஷம். சரி, உங்க அக்காளுக்கு பின்னாடி கூட செஞ்சுக்கிறோம். அக்காளுக்கு பின்னாடி செய்யா? நீதான் முன்னாடி மாட்ட முடியல, சீர்வரிசையான இழுக்கிறீங்கள. பின்னாடி செஞ்சா புள்ள வரக்காதியா? அப்படியா? சரி, அப்ப முன்னாடியே செஞ்சிருவோம். சரி மாப்பிள்ளையா, நீங்க மாலை தெரியல. சரி, ஏதோ தெரியும் வந்திருக்கீங்க. நான் வந்து உங்க அக்காவை தாயா தேடி வந்திருக்கேன். எங்க அக்காவே? அப்ப என் தம்பிய பாக்குறீங்களா? உன் தம்பி வந்து உங்க அக்காட்ட காட்டு, உன் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன் நான். அப்படியா? ஆமா. அப்படி முழுவதை சொல்லுங்க. முழுவதை கேளியா? எந்த கோயில மட்டும் எடுத்தேன்? எந்த கோயிலையா மட்டும் எடுத்தேன்? பழனிக்கு போனேன். பழனியில கீழே நான் அடிக்க மேல அடிச்சாங்க. சரி, அப்ப மேல அடிக்கிற முக்கியமா கீழே முக்கியமா? இல்ல, கீழே அடிக்கிற முக்கியம். என் தம்பி ஒரு பைய, ஒரு 6-7 வருஷமா மொட்டை எடுக்காம கிடைக்கும். அவனை கூட்டிட்டு போய் பழனி மலை மேல வச்சு மொட்டை அடிச்சு அவன் தலையில நீ சந்தனத்தை தடவிட்டா கொஞ்சம் குழு குழு இருக்கு. என்ன சொல்றேன்னா, சரியா, சந்தனத்தை தடவை குழு குழுன்னு இருக்கும். அதை காட்டி இத்தனோண்டு மோர ஊத்தி நம்ம வீட்டுல நாய் நிக்கிது. சரி, அதை விட்டு நக்க விட்டு நீ உன் கைப்பட ரெண்டு உருவ உருவி விட்டு போனதா நல்லது. இந்த கர்மத்தை வேற பிடிச்சலாம், நீ உருவ வேற செய்யணுமா? நீ யாரியா? நான் தாயா. இந்த வேணிமலை சார்ல ஆளக்கூடிய யாருன்னு? உபேந்திர நம்பி மயா. யாருமே? உபேந்திர நம்பி. உபேந்திர நம்பி. ஏன் வாய் இப்படி இந்த கரும்பு சார அரைக்கிற மிஷின் மாதிரியே போய்கிட்டு இருக்கு? யாருமே? மன்னனை விட்ட நம்பி. நம்பி தலைவருமே. நம்பி தலைவருமேனா? அதான், நீ மாப்பிள்ளையா நம்மளுக்கு? எங்க அம்மா வந்து உங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி. ஏதோ முந்தி வந்து ஏதோ செய்முறை வாங்கும் முறையில் ஏதோ பிரச்சனை போல, அதனால ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க. அதனால வேள்விமலை பக்கம் போனா. உன் தங்கச்சி வள்ளி இருக்காளாம்ல? எங்க தெரு பக்கம் போயிடாது. நாய் கொல்ல நாய். அப்படியா? நீயே வெறிநாய் மாதிரி தானே இருக்க. மேல ரெண்டு கொம்பு, கீழே ஒண்ணு தொங்குது. பரவாயில்ல, உன் தங்கச்சி வள்ளிய பாத்துட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா தலைவலிக்குதா மாப்பிள்ள? ஏன் தலைவலி தான் செய்ய போற? தலைக்கட்டுல ஒரு மாதிரி. அப்படியா? அதை வேண்டாம், அவுத்து வச்சிருவோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா உன் தங்கச்சியை பாத்துட்டு வர முடிஞ்சா பாத்துட்டு வந்து எங்க அம்மா சொன்னாங்க. தலைவலி சொல்லு மாப்பிள்ள, டீப்பு மாத்திரம் இருக்கு. டீப்பு மாத்திரை எங்க உட்காட்ட கொடு. என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்கு, சாப்பிடுறா மாப்பிள்ள? வாழைப்பழத்தை இல்ல, வாய் ரொம்ப முழு முழுக்கு இருக்கு. எதுலடா வாய்? செந்தில்குமார் கொடு பையன். ஆமா, செந்தில்குமார் என் தம்பில. நீதான் மாப்பிள்ள, உங்ககிட்ட கொடுத்தா ஒரு வாரம் நீ உரிக்கிறக்க என் பழத்தை. ஒரு வாரம் சாப்பிடுறியா? சொல்ல முடியாது. அடிபட்ட வாழைக்காயா இருக்கும் போல. ஏன் பழத்தை வேணாம்ன்ற? ஏன் அப்ப அதை சுட்டு திண்டு விடுவோம்? இல்ல, ஏன் பழத்தை வெறுக்கிறேன்? அம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் ஒரு மாடை தண்ணித்தான் வந்தேன். சில வேடர இங்க
ஆடி பாடி வரவேற்பது எங்களுடைய குலப்பண்பாக வேடுவரே. ஒரு மானை தேடித்தான் எவ்வளவு இனப்படுறேன் வரா இருக்குது. அது வட்ட போட்டு காரி அதனால நம்ம தங்கச்சியோட ஆடி பாப்போம் நினைச்சேன். முத்து போல் பல்லழகி Thank you.
வெளிமல்லிருந்து ஒரு சாமி என்ன செய்யணும் உடனே வரிசையில வந்துடுறது. சரி இருக்கட்டே, எங்கே அவர்? இவர் தான் அவரா? அவர் தான் இவரா? சரி, எல்லாரும் மீசிய வரச்சிட்டு சரி, இந்த மீசிய வச்சுட்டு வச்சுட்டு வந்திருக்காரு. மீச வளர்ந்துருக்கனே, அரும்பு மீசனே, உனக்குத்தான் மீச பெருசாயிருச்சு. இல்லம்மா, பெரிய சமைக்க போன இடத்துல தகச்சி சைனாக்கு சமைக்க போன இடத்துல நெருப்பு போட்டு கறி போச்சு. யாருக்கு? சரி இருக்கட்டே அண்ணா, இவருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கலாமா? நீங்க கொடுத்தீங்களா? வாருங்கள், இங்க எனக்கு தலைமை ஸ்தானம் உள்ளதால் நிலைமையை சமாளித்து நேர்மையை கடைபிடித்து நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்ற காரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்கிறோம். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க காரணத்தை எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வளமை குன்றாது, வந்தவரை வரவேற்கும் பலதும் தவறாது, எண்ணத்தில் கபடம் இல்லாது, இன்னார் என்று தெரியாத என்னை பொன்னாரம் போல் புகழாரம் சூட்டி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவியே, மறைகள் உணர்த்தும் நெறிமுறைகளில் மக்கள் குறையகற்றும் நற்றவத்தால் கொற்றவன் பெற்றெடுத்த நாயகியே, என்னாடு மலைநாடு என புகழும் பொன்னாடு, அங்கிருந்து புறப்பட்டேன் நில்லம்போடு, வேட்டையாட களிப்போடு வந்தேன். வந்த இடத்திலே உயர்வானதொரு மேடு, அதோ அருகில் இருக்கும் அந்த புல்மேடு, அந்த மேட்டினிலே குதித்தாடும் பெண்மான் ஒன்றை கண்டேன், அதன் மீது ஆசை கொண்டேன். நிறைவான எழிலோடு விளையாடும் அம்மானை யமதாக்க எமக்கு ஒரு விருப்பம், அதனால் ஏற்பட்டதொரு திருப்பம் என்றெண்ணியே அதன் அருகினில் சென்றேன். என்னை கண்ட அம்மான் குட்டியோ விரைந்து ஓட, அதை நான் விரட்டி ஓட, மானோட நானோட இப்படியாக ஓடி வந்த மான் உங்களது திணைப்புணத்தில் நுழைந்தது. ஆகையால் இவர்கள் இருவரிடம் விசாரித்ததில் நாங்கள் மானை காணவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் என்னை இனப்பட்டுடன் வரவேற்று உங்களையும் அழைத்தார்கள். இனி உங்களை வைத்தே எனது மானை பிடித்துக் கொள்கிறேன். பிடிக்க விடுகிறீர்களா? என் மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? கவிவாடு இந்த புவியின் விளையாடி புகழ் வேணுமா?
ஒரு அசுரன் அழிச்சேன். சரி, அதுக்காக அசுரன் நீங்க அழைக்கிறீங்க. வேடுவர் தானே? வேட்டைக்கு போகும்போது எனக்கு அவனுக்கு சண்டை. உங்களுக்கு வேட்டைக்கு போன இடத்துல? ஆமா, வேட்டைக்கு போற இடத்துல சண்டை வந்ததுனால ஒரு அசுரனை கொல்ல வேண்டிய சூழ்நிலை. சரி, அடலான்ட்டு என் வீரத்தை பாராட்டி சரி ஒரு மானை கொடுத்தாங்க. ஓ, பரிசா கொடுத்துருக்காங்க? ஆமா. சரி, ஆக மொத்தம் அந்த மானை பரிசா வாங்கிருக்கீங்க. இப்ப இந்த மானை வந்து வேட்டையாடி பிடிக்க நினைக்கிறீங்களா? இதையும் பரிசா? இல்ல இல்ல, இது வேட்டையாடி. இத வேட்டையாடி எல்லாம் முடிய கூடாது. அந்த மானை வந்து என்னை பார்த்த உடனே சரி எனக்கு கண்டு பணிய வேண்டும். அப்படியா? தொண்டு பல புரிய வேண்டும் நினைக்கிறீங்க? நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில வச்சிருக்க சிலிமுகம். இதுக்கு அதாவது கணை. ஆமா, கணைக்கு பேரு தான் ஸ்ரீமுகம். கையில வச்சிருக்க கணை, அதுக்கு பேரு ஸ்ரீமுகம். அதுக்கு என்ன தன்மை உண்டு? இது வந்து காந்த சக்தி உடைய. காந்த சக்தினா என்ன செய்யலாம்? இப்படி காட்டினோட நான் இப்படியும் காட்டினேன்னு வச்சுக்கோங்க. சரி, கண்ண கண்ண குத்தி விடாதீங்க. இல்ல, அந்த மான் வந்து சரி, அந்த மான் வந்து அதுவா வந்து அதுவா வந்து உங்கள்ட்ட வந்து சரண் அடைஞ்சிரும். ஒட்டிக்கிறேன். ஆக மொத்தம் காந்த சக்தி இது. ஆமா. அப்ப நீங்க கூட வச்சு காந்த சக்தியில மான பிடிச்சிருக்கலாமே. அது எனக்கு விருப்பம் இல்ல. ஓஹோ, அப்ப உங்க விருப்பப்படிதான் செய்யணும். என் விருப்பப்படி அந்த மானை வந்து கட்டி பிடிக்கணும். நான் நியாயமா இதா இருந்தாலும் பேசணும். உங்க விருப்பப்படிதான் பிடிக்கணும்ன்றீங்களா? மானுக்குன்னு ஒரு சில விருப்பங்கள் இருக்கும்ல. என்ன அந்த மானுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும்ல? மான் என்ன விரும்புதோ அதை நான் வந்து முறைப்படி செஞ்சு முறைப்படி செஞ்சிருவேன். சரி, பரவாயில்ல. மான் அழகான மானா? அழகான மான். அன்பான மானா? அன்பான. பண்பான மானா? பாசமான மானா? ரொம்ப ரொம்ப. உங்களுக்குனே பிறக்கப்பட்டதா? எனக்காகவே. உங்களுக்குனே வளர்க்கப்பட்டதா? நீங்க தான் பிடிக்கணுமா? வெட்டியா தான் வந்திருக்காங்க. பூரா சாபத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தசரதன் வேட்டைக்கு போனாரு,
அன்றைக்கு சாபத்தை வாங்கிட்டு வந்தாரு. துசியந்தன் வேட்டைக்கு போனாரு, அன்றைக்கு சாபத்தை வாங்கிட்டு வந்தாரு. அதே சமயத்துல பாண்டு மன்னன் வேட்டைக்கு போனாரு, சாபத்தை வாங்கிட்டு வந்தாரு. இப்படி வேட்டைக்கு போனேன் வேட்டைக்கு போனேன்னு சொன்ன ஆளு பூரா பூரா வெட்டியா தான் வந்திருக்கு. மனிதனா பிறந்தா குறிப்பறிகிற தன்மை வேணும். இந்த குறிப்பறிய தன்மை அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேக்குறேன், இதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? என்ன கேளுமா, தெரிஞ்சா சொல்றேன். அவ்வளவுதான், இதான் தன்னடக்கம். தெரிஞ்சா சொல்றேன் அப்படிங்கிறது. ஏன்னா குறிப்பிற தன்மை அப்படின்னா, ஒரு நான்கு தேவதைகள் இருந்தாங்க மேலோகத்துல இருந்து. அவங்க பூரா மூலோகத்துக்கு வந்தாங்க. அங்க ஒரு முனிவர் ஆகப்பட்டவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நாலு தேவதைகள் வந்தவங்க என்ன பண்றாங்க, அந்த முனிவர் தவம் பண்ணதை பாக்கல. பாக்காம என்ன பண்ணாங்க, அங்கனக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க சின்ன தடாகம் இருக்கு, அங்க தண்ணியில விளையாண்டுகிட்டு இருக்கும் போது பூக்கள் எல்லாம் இருக்கு. அந்த பூக்களை எல்லாம் எடுத்து பிடிங்கி பிடிங்கி அப்படி மேல போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது அந்த தவம் பண்ணார் பாத்தீங்களா, அந்த முனிவருடைய மேல போய் பூக்கள் எல்லாம் விழுந்துருது, தவம் கழிஞ்சிருது, எந்திரிச்சாரு, கோபம் வந்துருது. தவம் பண்ணிக்கிட்டு இருக்கே தவம் பண்ணது கூட பாராமல், ஏ மேல நீங்க பூவை போட்டு விளையாடிய காரணத்தினால் நீங்க நான்கு பேரும் பூலோகத்துல பூவாக மாற கடவுதுன்னு இப்ப சாபத்தை கொடுத்துறாரு. நாலு பேர் பூவாக போறாங்க. இப்ப கடைசியில ஒரு ஒரே ஒரு பெண்ணு சொன்னா, சுவாமி நீங்க நாங்க தவறு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கங்க. ஆனா மூணு பேருக்கு கல்யாணம் ஆகல, என் ஒருத்திக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னுடைய கணவர் என்னை காணான் தேடுவாரு. நான் எனக்கு என்னைக்குமே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவ, இந்த ஒரு முறையை மட்டும் எனக்கு எப்படியாவது சாம மோட்சணம் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறா. அப்ப அவர் பாக்குறா, சரி கல்யாணம் ஆனவ அந்த பாவத்தை நம்ம எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக உனக்கே ஒரே ஒரே ஒரு நிபந்தனை விடுறேன், இரவு மட்டும் இங்க இருந்து நீ போய் உன்னுடைய கணவனோட சந்தோஷமா இருந்துக்க, பகல்ல நீ வந்துடணும், விடியறதுக்குள்ள நீ வந்துடணும், இரவு போகணும் விடியறதுக்குள்ள நீ வந்துடணும், ஆமா காலையில நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டான், அதே மாதிரி போறான். தினமும் இப்படியே இரவு ஆனவனே போக வேண்டியது பகல்ல வந்துட வேண்டியது, இரவு போக வேண்டியது பகல்ல வந்துருக்கு. இப்படியே பாத்துக்கிட்ட போய் புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா ராத்திரி பூரா நம்ம கூட இருக்கா, பகல்ல காணாம எங்க போறா இவ அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, இதை எப்படியாவது நம்ம பார்க்கணுமே சொல்லிட்டு இரவு வர நேரத்துல அப்படி முடிச்சுக்கிட்டே இருக்காரு. பொண்டாட்டி எங்க போறான்னு இவ எந்திரிச்சு வெளியில வந்த பூவா மாறி அப்படியே கொண்டு வந்து அந்த முனிவருடைய நந்தவனத்துல வந்துட்டு உட்காந்துட்டான். வந்து பாக்குறாரு, என்னடா அது எங்க பார்த்தாலும் பூக்களா இருக்கு, எந்த பூவை போய் எடுக்க முடியும், எந்த பூவை பார்க்க முடியும், பொண்டாட்டின்னு எதை நினைக்க முடியும். அப்படியே வர்றாரு முனிவர், வர்றாரு முனிவருடைய காலில் போய் விழுந்துடுறான். ஐயா நீங்க எப்படியாவது என்னுடைய மனைவியை என்கிட்ட கொடுத்துருங்க, அவ என்ன தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை மன்னிச்சு எனக்காக என்னுடைய மனைவியை கொடுங்கன்னு சொல்றாரு. அவருடைய நன்னடத்தையை பாராட்டி அந்த முனிவர் சொல்றாரு, அப்பா அந்த பூக்கள் எல்லாம் அங்க இருக்கு, அந்த பக்கத்துல ஒரு நாலஞ்சு பூ எல்லா பூவும் இருக்கு, இது உன்னுடைய மனைவி யாருன்னு, எந்த பூவை நீ சரியா தொட்டேட்டனா அது உன் மனைவியா இருந்தா அவளுக்கு சாப மோட்சணம் கொடுக்குறேன், நீ போயிட்டு வரலாம். ஆனா தவறா தொட்டுட்ட உனக்கு அந்த மனைவி கிடைக்க மாட்டா, அதனால உன்னுடைய மனைவி எதிர் இந்த பூக்கள்ல பார்த்து தொட்டுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவன் போய் சரியா அந்த பூவை தொடுறான். எப்படி தொடுறான், குறுப்பறிஞ்சு செயல்படுறவர் தானே, சொல்லுங்க பாப்போம். கேள்வி கேட்டு என்னை மடக்கலாம்னு நினைக்கிறீங்க, கேள்வி கேட்டு என்னை மடக்கிட்டு என் மானம் வந்து உள்ள கட்டி போட்டு நீங்க மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்க, அந்த எண்ணத்தையே விட்டுருங்க. தந்திர 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 தந்தத்தா, தந்திர 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 தந்தத்தா, தந்திர தந்திரம்லாம் இருக்கட்டும், உங்க தந்திரம் என்னன்னு எங்களுக்கு தெரியுது. அப்ப இருந்து அவ வாசிக்கிறாள்ல, நீங்களும் விடாம ஒரு 15-20 வாட்டு பாண்டிய வாசிச்சுதான், கொஞ்ச நேரம் வசனம் பேசுங்க. பதில் உங்களுக்கு பதில் வேணும், எல்லா பாட்டுக்கும் வாசிக்கிட்டு தானே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க அந்த தோலை கொஞ்சம் அமைத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க, பதில சொல்லிட்டா நான் உடனே மானம் கொடுக்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் தெரியும், இப்ப ஒரு பள்ளியோட இருக்கு, ஏன் ஒரு பள்ளியோட இருக்கு, மொத்தம் எத்தனை பாடம் இருக்கும், ஒரு ஒரு வகுப்பறையில எத்தனை பாடம் இருக்கும், 5 பாடம், தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் புயல் 5 பாடம், ஒரு பாடத்துல 100 மதிப்பெண் பெற்றுட்டா அடுத்த வகுப்பு தூக்கி போட்டுருவாங்களா? நான் கேக்குறேன், ஒரு பாடத்துல 100 மதிப்பெண் பெற்றுட்டா அடுத்த வகுப்புக்கு தூக்கி போட்டுருவாங்களா? அஞ்சுலயே 100 மதிப்பெண் பெறணும்ல, ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மானம் கொடுனா எப்படியா கொடுக்கறது?
அஞ்சு கேள்வி இருக்குல்ல, பதில் வரணும். அஞ்சு கேள்வி இருக்கு. சரி, இந்த கேள்விக்கு பதில் உங்களோட தான் ஜண்டை. அதாவது அந்த முனிவர் வந்து கோவப்பட்டு அந்த நாலு பெண்களையும் பூவா சவிச்சிட்டாரு. பூவா இருக்காங்க. ஒருத்தியோட வீட்டுக்காரர் மட்டும், புருஷன் மட்டும் வந்து கேட்ட உடனே, நீ நைட் இரவுல வீட்டுக்கு போயிட்டு பகல்ல இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அதானே? ஆமா. அடுத்து வந்து அவங்க வீட்டுக்காரர் புருஷன் வந்த உடனே, இந்த பூதான் என் பொண்டாட்டி அப்படின்னு எப்படி கரெக்டா, எப்படி சரியா 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 கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்றதான உங்க கேள்வி? ஆமா, கேள்வி. ஆமா. எப்ப புருஷனை பாக்குறதுக்கு போறா? இரவு போறா. இரவு போனா எப்ப இங்க வர்றா? பகல்ல வர்றா. முனிவர்கிட்ட காலையில வர்றா? ஆமா, அதிகாலையில வர்றா. அந்த மீதி இருக்க மூணு பூ எங்க இருக்கு? அந்த இடத்திலேயே தான் இருக்கு, நந்தவனத்திலேயே இருக்கு. முனிவர் இருக்க நந்தவனம், நந்தவனத்திலேயே இருக்கு. அது காட்டுக்குள்ள இருக்கு. எங்க கேள்விக்கு பதில் சொன்னா என்கிட்டயே கேள்வி கிட்ட எங்க பதிலே வாங்கிட்டு இருக்கீங்களே. விவரமான ஆளுதான். சரி, சரி, அவங்கள்ட்ட கூட கேளுங்களே. உங்க ஆளுக்கு தானே கேள்வி. முனிவரோட ஆசிரமத்துல இருக்கு. முனிவரோட ஆசிரமம் எங்க இருக்கும்? வயக்காட்டுக்குள்ள இருக்கும். இருக்கும்போது நாலு பூ இருக்கு. ஒரு பூ இரவுல மட்டும் புருஷனை போய் பார்த்துட்டு காலையில வந்துருது. அப்ப புருஷனை கூட்டிட்டு வந்து, உன் பொண்டாட்டி இந்த பூவுல எதுன்னு சொல்லி நீ கரெக்டா தொட்டுட்டேனா, உன் பொண்டாட்டி வந்து சுயரூபம் எடுத்துருவா, நீ எப்ப வேணாலும் உன் பொண்டாட்டி வச்சுக்கலாம்னு முனிவர் சொல்றாரு. அதானே உங்க கேள்வி? இரவு முழுக்க வந்து பூ வந்து நந்தவனத்துல இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இரவு முழுக்க பூ இருந்துச்சுன்னா வாடி போகாது. வாடி போகாது. அதுல வந்து பனி வந்து நிறைய பனி விழுந்துரும், மலர்ந்துரும். ஈர இருந்து மலர்ந்துரும், மலர்ந்துரும், பனி துளி விழுந்துரும். இந்த ஒரு பூ மட்டும் புருஷனை பார்க்க இரவுல காலையில வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகும்? அந்த பூல வந்து பனி துளி பட்டிருக்காது. அப்ப அந்த வீட்டுக்காரன் வந்த உடனே, இந்த நாலு பூல எதிராக உன் பொண்டாட்டின்னேடா, நம்ம கூட தாடா இரவு முழுக்க இருந்தா, வாடி போய் மட்டும்தான் இருப்பா, பனி துளி அதுல இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி கரெக்டா அவன் பொண்டாட்டி இருக்க பூவை தொட்டுருவான். அப்புறம் பொண்டாட்டிய முனிவர் கொடுத்துருவாரு. இது ஒரு கேள்வியா? கை தட்டுங்க. நான் ஒரு கேள்வி, அதெல்லாம் சரி. நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கதையை படிச்சுட்டு வந்து உங்களுக்கு கிட்ட கேட்க, இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்டு என்னை எவ்வளவு தூரத்துக்கு ஆக்கிப்பட்டீங்களே. இந்த கேள்வியை படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா? முனிவர்கள்ல எத்தனை முனிவர்கள் இருக்காங்க தெரியுமா? அதுல சரியா பார்த்து ஒரு முனிவருடைய கதையை எடுத்துட்டு வந்து, சரி இன்னைக்கு ஒரு இவர் வர்றாரே ஏதாவது கேட்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டோம்னா இது ஒரு கேள்வியான்னு கேட்க. சரி கேளுங்க, நீங்க என்ன கேட்க போறீங்க கேளுங்க. அஞ்சு பேர் வேட்டைக்கு போறான். அஞ்சு பேர்? ஆமா, அஞ்சு பேர் வேட்டைக்கு போறான். ஆமா, போனா அஞ்சு பேரு வேட்டைக்கு போறான். சரி, மானம் பிடிக்கிறான். சரி, மானை பிடிக்கிறான். அந்த அஞ்சு பேர்ல மானை வந்து எத்தனை பேர் பிடிச்சாங்க, அதனால என்ன அவங்களுக்கு பயன் அடைஞ்சாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க. Oh!